ஸோ அடுத்து தேவையில்லாத லைன்ஸை நம்ம எரேஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள், ட்ரிம் என்டர். இந்த லைன் ரெண்டும் தேவைப்படாது. அதே போல் இந்த லைன் தேவைப்படாது. இந்த போர்ஷன் ஆஃப் லைன், இந்த போர்ஷன் ஆஃப் லைன் தேவைப்படாது. மீது இங்கே உள்ள லைன்ஸ்லாம் வந்து டேஷ்டு லைன்ஸாக நம்ம மாற்றணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்கேப் அழுத்திட்டோம். எந்தெந்த லைன்ஸோ டேஷ்டு லைன்ஸாக மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு பைலேயர் போயிட்டு டேஷ்டு செலக்ட் பண்ணிட்டு எஸ்கேப் அழுத்தினீங்கன்னா டேஷ்டு லைன்ஸாக மாறும். இப்போ இந்த லைனில் வந்து இந்த போர்ஷன் மட்டும் டேஷ்டு லைனாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா இதை எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிட்டு பைலேயர் போயிட்டு டேஷ்டு லைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு லைன் கமாண்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு புது லைனும் வரைஞ்சிடலாம். ஓஸ்னா பான் பண்ணிங்க. ஸோ இது போல் டேஷ் லைன், அதே போல் இதில் ஹாஃப் லைன் மட்டும் டேஷ்டு லைன்ஸாக மாற்றணும். ஸோ அது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த லைனை கம்ப்ளீட்டாக டேஷ்டு லைனாக மாற்றிட்டு எஸ்கே. இப்போ இந்த போர்ஷனுக்கு மட்டும் நம்ம புதுசாக ஒரு டார்க் லைன் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி செய்யலாம். அதே போல் இங்கேயும் இது கம்ப்ளீட்டாக வந்து டேஷ்டு லைன்ஸாக மாற்றிடலாம். இதில் ரெண்டு மூணு லைன் இருக்கிறதுனால நமக்கு வந்து டேஷ்டு லைன் தெரியல. நான் டேஷ்டு லைன் தான் வரைய போகிறேன். டேஷ்டு லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டார்க் லைன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு இது வந்து டேஷ்டு லைன் மாதிரி தெரியும். அதே போல் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து டேஷ்டு லைன். அதே போல் இந்த மூணு லைனுங்கள பாதி டேஷ்டு லைன் எல்லாத்தையும் டேஷ்டு லைனாக மாற்றிட்டு டேஷ்டு லைனை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் டார்க் லைன் வரைஞ்சிக்கலாம். டாப்பில் ஹாஃப் செக்ஷன் பண்ணுறதுனால, ஃப்ரண்ட்டியில் ஹாஃப் செக்ஷன் பண்ணுறதுனால மேல் பாதி மட்டும் டார்க்காக தெரியுது, கீழே உள்ள பாதி வந்து டேஷ்டு லைனாக தெரியுது. ஸோ இப்போ இங்கே என்ன எப்படி டேஷ்டு லைன் மாற்றணுமோ அதே போல் இந்த சைடும் மாற்றிக்க வேண்டியது தான்.